வணக்கம். நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கடலூர் மாவட்டம் திருப்பாத்திரி புலியூரில் தாதாவின் மனைவி காந்திமதி என்ற பெண்ணை மூன்று சிறுவர்களை வைத்து திட்டமிட்டு கொலை செய்துள்ளனர். இதுபோன்ற கொலை சம்பவத்திற்கு இவர்களை பயன்படுத்துவது எதிர்காலத்தில் பல பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பது காவல்துறை அதிகாரிகளின் அச்சமாக இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றியுள்ள கிராமங்களிலும் ஒசூர் நகராட்சி பகுதி சுற்றியுள்ள கிராமங்களிலும் தக்காளி அமோக விளைச்சல் கண்டுள்ளதால் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. ராயக்கோட்டை தக்காளி மார்க்கெட்டில் தக்காளி கடும் வீழ்ச்சி கண்டுள்ளது. அடுத்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அமெரிக்காவின் சைபர் நிறுவனம் 5 வயது முதல் 11 வயது குழந்தைகளுக்கு முறையான தடுப்பூசி சோதனை வெற்றி என அறிவித்துள்ளது. உரிய ஒப்புதலுடன் பயன்பாட்டுக்கு வெளியிடுவோம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கியூபா நாட்டில் 2 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் வழங்கும் பணி நடக்கிறது. சீனாவிலும் 3 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த சைபர் மாடர்னா என்னும் நிறுவனங்கள் 6 மாத குழந்தைகளுக்கு தடுப்பூசி தயாரிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். போலீஸ் ஸ்டேஷனில் பொதுமக்களின் கருத்து கேட்க ஃபீட்பேக் பாக்ஸ் வைத்து பொதுமக்கள் யாரும் சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வழியாக ஃபீட்பேக் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் பற்றி 7708100000 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு கருத்து தெரிவித்து அனுப்பலாம் என SP செல்வ நாகரத்தினம் அவர்கள் தெரிவித்துள்ளார். வாணியம்பாடியில் நீதிமன்ற வளாகத்தில் தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்றக்கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து மழை தண்ணீரில் காகித கப்பல் விட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழை நீர் செல்ல வடிகால் அமைத்து தர வேண்டுமென வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊத்துக்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு ஒரே தொகுதியில் மாமியாரும் மருமகளும் களமிறங்குகிறார்கள். மாமியாரும் மருமகளும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்தனர். ஒரே குடும்பத்தில் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டில்தான் மோதல் என்றால் தேர்தலிலுமா என மக்கள் கிண்டலடித்தனர். வணக்கம்.